ஹலோ வியோஸ் இப்போ வரையுமே விளம்பரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான சரவணா ஸ்டோர்ஸ் அருள் அண்ணாச்சி இப்போது திரைப்படத்துலேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கான புகைப்படங்கள் கூட சமீபத்தில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவுச்சு தன்னோட கடை விளம்பரத்துக்காக ஹன்சிகா தமன்னான்னு சொல்லி பல முன்னணி நடிகைகளை அதிக கோடி ரூபாய் செலவுல தான் கூட நடிக்க வச்சு விளம்பர படத்தை இந்த விளம்பரம் ரசிகர்கள் மத்தியில விமர்சனத்துக்கும் கேலி கிண்டலுக்கும் உள்ளாச்சு அருள் அனாச்சி புகழ் பெற்றாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அவர் திரைப்படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு தகவல் வெளியாச்சு அவரோட கடை விளம்பரத்தை இயக்கின இரட்டை சகோதரர்களான ஜேடி மற்றும் ஜெரி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த திரைப்படத்தையும் இப்போ இயக்கிட்டு வந்து இருக்காங்க ஏற்கனவே ஜேடி செரி சகோதரர்கள் அஜித் நடித்த உல்லாசம் விக்ரம் ஆதித்யா விசில் போன்ற திரைப்படத்தை இயக்கி புகழ்பெற்றிருக்காங்க தொடர்ந்து இவங்க இப்போ சரவணா ஸ்டோஸ் அண்ணாச்சி நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தையும் இயக்கிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு ஹாரி ஜெயராஸ் அவர்கள் இசையமைக்கிறாரு இதுல ரோபோ சங்கர் உட்பட சில திரைப்பிரபலங்களும் நடிக்கிறாங்க இந்த படம் வேலை தொடங்கப்பட்டு இப்போ நடந்துட்டு வந்துட்டு இந்த நிலையில தான் அந்த படம் பிடிப்பு தளத்துல ஒரு சண்டை காட்சியில ஈடுபட்டு இருக்க மாதிரியான சரவணா ஸ்டோஸ் அண்ணாச்சியோட புகைப்படங்கள் வெளியாயிருக்கு அதுல ரொம்ப ஸ்டைலாவே நடந்து வந்து அவரு சண்டையும் போட்டுட்டு இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அவரை கிண்டல் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க நம்பர் ஒன் அப்படின்னு சொல்ற பெயரை வைக்காத திரைப்படத்துல இப்போ சரவணா ஸ்டோசன் ஆச்சு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தை சொந்த செலவிலே தயாரிச்சுட்டு வந்துட்டுருக்காரு அருள் அண்ணாச்சி இந்த திரைப்படம் சீக்கிரமாகவே திரைக்கு வரும் அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒரு முன்னணி நடிகருக்கு எந்த விதமான ஓப்பனிங் கிடைக்குமோ அதே ஓப்பனிங்கும் இந்த திரைப்படத்துக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா சரவணா ஸ்டோஸ் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு அவர் நடிப்பில் முதலாக வரப்போகிற ஒரு திரைப்படம் அவர் எப்படி நடிச்சிருக்காரு என்னதான் பண்ணி வச்சுருக்காருன்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக மக்கள் கூட்டம் அலை மோதுவாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்